Hello friends, welcome to ANS Kitchen. In the kitchen, la Mirapakaya Kodi Vepudu, Ebdi Sedan Pakla Wanga. This is the Andhra recipe. Ramba spicy arco, ramba taste avurko. Wanga idi Sedan Patala. This is the first of Urkadaila. Run a tablespoon yana vitukonga. This is the piri and I put it in arcu chirka. I could even the Urnal Pachamalaga kiri chirka. Adin Setikla. Setin alla vadiki konga. இதிலே இப்ப காஞ்ச மிளகாய் 3 கிள்ளி வச்சிருக்கேன் அதையும் சேர்த்துக்கறேன் சேர்த்து விட்டு நல்லா வதக்கிக்கோங்க வெங்காயம் ரொம்ப நேரம் வதங்கணும்ங்கற அவசியம் எல்லாம் இல்ல லைட்டா கண்ணாடி பதம் வந்தா போதும் பாருங்க இந்த அளவுக்கு வதங்கினா போதும் இப்ப இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம் இதல ஒரு டேபிள்ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் இஞ்சி பூண்டு பேஸ்டோட பச்சை வாசனை போற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுருங்க இப்போ இது கூட கறுவப்பிள்ளை சேர்த்துக்கலாம் கறுவப்பிள்ளை சேர்த்து சும்மா கிண்டி விடுங்க போதும் இப்போ இதல சிக்கனை ஆட் பண்ணிக்கிறேன் 1/2 கிலோ சிக்கன் நான் ஆட் பண்ணிக்கிறேன் போன்லெஸ் சிக்கன் தான் நான் யூஸ் பண்ணிருக்கேன் நீங்க வேணா போனோட கூட நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் இத நல்லா வதக்கி விடுங்க சிக்கனோட நிறம் மாறற வரைக்கும் நல்லா வதக்கி விடுங்க பாருங்க இந்த அளவுக்கு நல்ல நிறம் மாறி வரணும் இந்த அளவுக்கு வதங்கனாட்டி நம்ம இப்ப மிளகாய் தூள் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் மஞ்சள் தூள் 1/2 டீஸ்பூன் மிளகாய் தூள் 1 டீஸ்பூன் சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க இது கூட இப்ப மிளகு தூள் சேர்த்துக்கலாம் மிளகு தூள் 1/2 டீஸ்பூன் சீரக தூள் 1/2 டீஸ்பூன் மல்லி தூள் 1/2 டீஸ்பூன் இப்போ இத எல்லாத்தையும் சேர்த்து ஒன்னு போல நல்லா வதக்கி விடுங்க இந்த மசாலாவோட வாசனை போற வரைக்கும் நல்லா வதக்கி விடுங்க இப்போ இந்த சிக்கனுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்து விட்டு நல்லா கலந்து விடுங்க இப்போ மூடி வச்சு ஒரு 10 நிமிஷம் வேக வைக்கலாம் பாருங்க 10 நிமிஷம் கழிச்சு நல்லா வெந்து வந்திருக்குது அந்த சிக்கன்ல இருக்கிற தண்ணியிலே வந்து உங்களுக்கு நல்லா வெந்துரும் சிக்கனுக்கு தண்ணி ஊத்துறங்கற அவசியம் எல்லாம் இல்ல பாருங்க நல்லா வெந்து வந்திருச்சு இது நல்லா dry ஆகி எடுக்கறதாம் வேப்புடுனா வறுவல் அவ்வளவுதான் மிருபக்காய கோடி வேப்புடு ரெடி ஆயிடுச்சு உங்களுக்கு வேணா முந்திரி பருப்பு தாளிச்சு கூட கொட்டிக்கலாம் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தீன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம அந்த பெல் சிம்பலையும் பிரஸ் பண்ணிருங்க நன்றி வணக்கம்